நாங்கெல்லாம் நெல்லிக்காம்பட்டி ஏரியாவுக்கு வந்தோம். நிறைய வைல்ட் அனிமல் ஷூட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ அந்த ஏரி பக்கத்தில் ஒரு பேர்ட் கத்துது. என்ன பண்ணுறது அது? அது கிரே ஹேரோ. அது ஒரு மீனை பிடிச்சிருக்கு. அது கொக்கில் ஒரு மீன் இருக்கு, பெரிய ஒரு ஒரு கேட்ஃபிஷ் தான் அது. அது பெரிய கேட்ஃபிஷ், அது அது ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்டது. அது வாயில் முழுகாமல் அதுக்கு கீழே போட்டு அது கட் பண்ண பார்த்தது. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு அது இந்த பேர்டை சாப்பிட்டது. கேட்ஃபிஷ் வந்து ரொம்ப பெருசாக இருந்ததுனால அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியல. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிச்சு, தூக்கிச்சு, கீழே போட்டுச்சு, குத்துனுச்சு, அப்புறமேட்டுக்கு அந்த கேட்ஃபிஷ் தூக்கிக்கிட்டு தனியாக பறந்து போயிடுச்சு. பறந்து போய் இன்னொரு பக்கத்தில் அந்த ரிசர்வோட இன்னொரு பேங்க்கில் வச்சுட்டு ஒத்திக்கிட்டு இருந்துச்சு. கேட்ஃபிஷை வந்து உடனே வந்து ஸ்வாலோ பண்ணிட முடியாது. காரணம், கேட்ஃபிஷுக்கு வந்து ரெண்டு முள் இருக்கும். அந்த முள்ளுக்கு வந்து குத்துனுச்சுனாக்கா கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு ஹெவியாக கடுக்கும், பெயின் இருக்கும், ஹெவி பெயின் இருக்கும். அதனால அது சாகடிக்கிற வரைக்கும் அது கொத்திக்கிட்டே இருந்துச்சு. அது பார்க்குறப்போ அந்த கிரேகரான் எவ்வளோ புத்திசாலியாக இருக்குங்கிறது நல்லா தெரிஞ்சுது. பிடிச்ச இறையை வந்து தானே சாப்பிடணுங்கிட்ட பத்திரமா அதை எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல வச்சு அதை அழகாக கொத்தி சாகடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்லாம் எடுத்துகிட்டு போச்சு. தூக்கிட்டு போன அந்த ஈவெண்ட் வந்து உண்மையிலே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா எவ்வளோ ஒரு இன்டலெக்சுவலான ஒரு ஆக்டிவிட்டி, அதுதான் எனக்கு உண்மையிலே அதை பார்க்கும்போது தோணுச்சு. இந்த ஏரியில் வந்து நல்ல ஃபிஷ் டென்சிட்டி இருக்குங்க தான் எனக்கு தோணுது. ஏன்னா நிறையா போட்ஸ் இருக்குது, வாட்டர் போட்ஸ் இருக்குது, இன்க்ளூடிங் கிரேகரான், நிறையா இக்ரிட்ஸ். வாட்டரோட குவாலிட்டி அப்புறமேட்டுக்கு எல்லாமே நல்லா இருக்க போல தெரியுது. அதனால தான் வந்து நிறையா வாட்டர் போட்ஸை நாங்கள் இங்கே பார்த்தோம். கிரேஹரான் வந்து நம்ம பார்த்தோம்னாக்கா அது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். உள்ளதுலேயே பெரிய ஹெரான்னா ஹோலியோத் ஹெரான்னு சொல்லுவாங்க. அது வந்து இங்கே சவுத் இந்தியாவில் கிடையாது. நீங்கள் சுந்தர்பன் போனால் சைட் பண்ணலாம், ரொம்ப பெருசாக இருக்கும், அது ரொம்ப ஹைட்டாக இருக்கும். இது வந்து ஒரு மீடியம் சைஸ்டு ஹெரான், ஒயிட் கலர் இருக்கும். பட் அந்த குரோன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்னதாக ஒரு அந்த சட மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கும். பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சுக்கிறது அங்கே அதில். அப்புறம் பீக்கு வந்து நல்லா மஞ்சள் கலர் இருக்கும், நல்லா உயரமாக இருக்கும். தே யூஸ் டு ஈட் ஃபிஷ் ஒன்லி, தே கேன் சர்வைவ் ஃபார் எனி கண்டிஷன். ஏன்னா நம்ம ஊரில் சின்ன பூல்ஸு, பாண்ட்ஸு, லேக்ஸு, ரிசர்வர்ஸு, ரிவர்ஸு, இப்போ எந்த இடத்துல பார்த்தாலும் கிரே ஹெரான்ஸ் வந்து இருக்கும். எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு மார்ஷ் ஏரியா பார்த்தாலும் இருக்கும். அந்த மாதிரி ஒயிட் ஸ்பெட்ஸ் ஒரு ஸ்பீசிஸ் அது. அதோட கலரேஷன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஒயிட் வித்து ஒரு மாதிரி ப்ளூயிஷான ஃபெதர்ஸ் எல்லாம் இருக்கும். Thank you.